It's hard to breathe, but that's alright. Hush. வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய கிளானுக்கு மேபி அது புது கிளானாக இருக்கலாம், பழைய கிளானாக இருக்கலாம், ஆரல்ஸ் நீங்கள் வந்து கிரியேட் பண்ண போகிற ஒரு கிளானாகவும் இருக்கலாம். பட் இந்த மாதிரியான ஒரு கிளானுக்கு நீங்கள் எப்படி நிறைய பிளேஸை வந்து வர வைக்கிறது, அண்ட் வர வைக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்கள எப்படி நீங்கள் வந்து உங்கள் கிளான்லேயே ஸ்டே பண்ண வைக்கிறது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் வந்து இந்த வீடியோ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அண்ட் இது எல்லாத்துக்குமே வந்து நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க காய்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணல அப்படின்னா லைக் பண்ணுறீங்க. இந்த வீடியோட டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 25 likes தாங்க. ஸோ மறக்காமல் வந்து லைக் பண்ணுறீங்க. அண்ட் நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா ரோட் டு 700 subscribers. ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்ருங்க. ஸோ ஓகே, நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு கிளானை கிரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட கிளானுக்கு எப்படி நிறையா பிளேஸ் வந்து வர வைக்கிறது, அண்ட் வந்த பிளேஸை வந்து எப்படி நம்ம வந்து ஸ்டே பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரெண்டாக வந்து பிரிச்சுக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எப்படி வர வைக்கிறது அப்படின்னா, அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ரெக்கன் லீவ் கிளானுக்கு வந்து போகிற மாதிரி இருக்கும். ரெக்கன் லீவ் கிளானுக்கு வந்து நீங்கள் கிளானுக்குள்ளே போகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக் ஸ்டெப் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் வந்து அந்த கிளானுக்கு வர வேணும். மேபி அதோட ஒரு பிளேயர்ஸ்க்காக, அதாவது வந்து கிளானில் வெறும் ஒரே ஒருத்தங்க தான் இருக்காங்க, ரெண்டு பேர் தான் இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது வந்து யாருக்குமே வரணும்னு தோணாது. ஆனால் ஒரு 7-8 பேர் 9-10 பேர் இருந்தாங்கன்னா கன்ஃபார்மாக நிறைய பேர்ஸ்க்கு வந்து வரணும் அப்படின்ற ஒரு தோணலாச்சும் இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச எல்லோரையும் வந்து கான்டாக்டில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கிளானுக்கு வந்து வர வச்சுருங்க. அண்ட் அதுக்கடுத்து வந்து ரெக்கன் லீவ் கிளானுக்கு போங்க. போயிட்டு அந்த ரெக்கன் லீவ் கிளானில் வந்து நியூவாக இருப்பாங்க பார்த்திங்களா பிளேயர்ஸு. இப்போ இந்த கிளானில் வந்து யாருமே நியூ இல்லை. ரெக்கன் லீவ் கிளான்ஸில் வந்து நியூ பிளேயர்ஸ் தான் வந்து எக்கச்சக்கமாக இருக்காங்க. ஸோ இந்த பிளேயரு இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த நியூ பிளேயர்ஸ் எல்லாருமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்வைட் பண்ணிக்கோங்க உங்கள் கிளானுக்கு. பார்த்தீங்கன்னா நிறைய பிளேஸ் வந்து நியூவாக தான் இருக்காங்களா, இதில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி பிளேஸ் தான் தோணுதோ அவங்க எல்லோரையும் வந்து நீங்கள் இன்வைட் பண்ணிடுங்க. எந்த மாதிரி பிளேஸ் தான் பார்க்காதீங்க, எல்லாரையுமே இன்வைட் பண்ணுங்கள். அதில் வந்து அதாவது ரெக்கன் லீவ் கிளானில் நியூவாக இருக்கக்கூடிய பிளேஸ் தான் யார் யார் அப்படின்னா, ஒன்று அந்த கிளானுக்காக, அதாவது அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு கிளான் நாங்கள் இருக்கோம் ஆனால் எங்களுக்கு வந்து டொனேஷனுக்காக நாங்கள் உங்கள் கிளானுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய பிளேயர்ஸ். இல்லைனா இன்னொரு பிளேயர்ஸ் வந்து கிளானே இருக்கலாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா, சில பேர் கிளானே இல்லாமல் தனியாக விளையாடக்கூடிய பிளேயர்ஸாக தான் இருப்பாங்க. அவங்க வந்து மேபி டொனேஷனுக்காக வந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து நீங்கள் இன்வைட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நீங்களே கூட ஒரு கிளானில் வந்து நீங்களாக போய் ஜாயின் பண்ணுறதுக்கும் ஒருத்தவங்க உங்களை இன்வைட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜாயின் பண்ணும் அப்படின்ற டோன்ன்றது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரியான சில பிளேஸ் இன்வைட் பண்ணும்போது அதை வந்து நிறைய பிளேஸ் கிளான் இல்லாமல் தானே இருப்பாங்க, அவங்க வந்து ஓகே நம்ம இந்த கிளானுக்கு போவோம், கிளானே இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம இந்த கிளானுக்கு போவோம், அப்பப்போ வேணால் இந்த ரெக்கன் லீவ் கிளானுக்கு வந்து வந்துட்டு போவோம் அப்படின்ற ஒரு இது அவங்களுக்கு வந்து தோணும். ஸோ அதனால் வந்து நிறைய பிளேஸ் வந்து வருவாங்க. அண்ட் வந்தோடனே இந்த வே வச்சு நீங்கள் வந்து நிறைய பிளேஸ் வந்து உங்கள் கிளானுக்கு வந்து வர வைக்கலாம். அண்ட் அதுக்கடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து வந்த பிளேஸை வந்து உங்கள் கிளானில் வந்து ஸ்டே பண்ண வைக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் நிறையா டைம் வந்து நீங்கள் ஆன்லைனில் இருக்கிற மாதிரி இருக்கும் கைஸ். ஸோ நீங்கள் ஆன்லைனில் இருக்கும்போது அவங்க வந்து ஒரு வேளை இப்போ ஒருத்தவங்க வராங்க இல்லை ஒருத்தவங்க ஆன்லைனில் இருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அவங்க கூட வந்து நல்லா பேசணும். ஸோ ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு நல்லா வந்து பேசினீங்கன்னா அவங்களுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாலே போதும், கன்ஃபார்மாக அவங்க வந்து உங்கள் கிளானில் வந்து கண்டிப்பாக ஸ்டே பண்ணுவாங்க. ஆனால் அவங்ககிட்ட சொல்லுங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா பண்ணிருக்கோம் ப்ரோ, நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் வந்து இந்த கிளானுக்கு வரவீங்க, அந்த மாதிரிலாம் நீங்கள் ஏதாவது நல்லா பேசுனீங்களே போதும் அவங்க வந்து கன்ஃபார்மாக உங்களோட கிளானில் வந்து ஸ்டே பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க வந்து உங்ககிட்ட டொனேஷன் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து ஜெம்மை வேஸ்ட் பண்ணியாச்சு அவங்களுக்கு வந்து டொனேஷனுக்கு வந்து கொடுத்துருங்க. பிகாஸ் ஸ்டார்டிங் எப்பவுமே வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்களே, அந்த இதை வந்து இங்கே வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதனால் வந்து நீங்கள் டொனேஷன்லாம் வந்து பயங்கரமாக பண்ணுங்கள். நீங்கள் வந்து சொல்லுங்கள் நான் வந்து கிளான் வார் லீக் கிளான் வார்லாம் உங்களை ஆட் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்னும் ஹாப்பியாக இருப்பாங்க. அண்ட் ஸ்டார்டிங்கில் மட்டும் சில பிளேஸ் வந்து 2-3 நாள் நல்லா இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து கோவாகவும் போட்டு விடுங்க, கோலீடராகவும் அப்பவும் வந்து அவங்க ஸ்டே பண்ணுவாங்க. அதுக்கடுத்து ரெண்டாவது வழியாக நீங்கள் வந்து எப்படி இன்வைட் பண்ணலாம் அப்படின்னா, அதாவது பிளேஸை வர வைக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து கன்ஃபார்மாக நிறைய அட்டாக் போடுங்க. மேபி அது வந்து பில்டர் பேஸ் அட்டாக்காகவும் இருக்கலாம், ஏன்னா வந்து மார்னிங் பேஸ் அட்டாக்காகவும் இருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் அட்டாக்ஸ் போகும்போது அந்த பிளேஸ் எல்லாரையும் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆட் ஃப்ரெண்ட் கொடுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஆட் ஃப்ரெண்ட் கொடுத்தோன்னே என்ன ஆகும்னா, அதை வந்து யார் யாரெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, யார் யாரெல்லாம் ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்றதை பாருங்க. இப்போ வந்து ரிஜெக்ட் பண்ணுற பிளேஸ் வந்து விட்டுருங்க, அக்செப்ட் பண்ணுற பிளேஸ்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அவங்க ஆன்லைனில் இருக்கும்போது தான் இன்வைட் ஆகாங்க, அவங்க ஆஃப்லைனில் இருக்கும்போது தராதிங்க. பிகாஸ் அவங்க ஆன்லைனில் இருக்கும்போது நீங்கள் இன்வைட் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கான குவிக் ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் ஆன்லைனில் இருக்கும்போதே வந்து இன்வைட் ஆகாங்க, அவங்க உங்கள் கிளானுக்கு வந்தாங்கன்னா ஓகே, ஒருவேளை வரலனா
ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து இன்வைட் கொடுத்துட்டே இருந்தேன். அப்போ வந்து என்ன ஆகும்னா சில பேர் வந்து வரதுக்கு சான்ஸ் இருக்குது, இல்லைனா அப்பவும் வந்து ஒருவேளை வரலன்னா அந்த பேர் வந்து விட்டுருங்க. இதுக்கு மேலே வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது வந்து தப்பாகும். நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் தாங்க, அப்பவும் வரலனா அதோட விட்டுருங்க. ஸோ அப்படி வந்தாங்கன்னா வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா அப்பவும் கரெக்டாக நீங்கள் ஆன்லைனில் இருக்கும்போது அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்தாங்கன்னா நீங்களும் அந்த டைமில் ஆன்லைனில் இருப்பீங்களா, அப்போ வந்து அவங்க கூட வந்து நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசி அந்த கிளானில் வந்து ஸ்டே பண்ணுவீங்க. இவ்வளோதான் காய்ச்சி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பிளேஸை வர வச்சுக்கிட்டே இருக்கலாம். ஒரு 10-20 பேர் மினிமம் உங்களுக்கு டார்கெட் வந்து ஒரு 25 பேர் உங்கள் கிளானுக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்து வந்து பிளேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க. அண்ட் அதே மாதிரி நிறைய பிளேஸ் வரணும் ரிக்வயர்டர் டவுன் ஹால், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரிக்வயர்டர் ட்ராஃபிஸ் எல்லாத்தையுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு ஜீரோலேயே வைங்க. ஸோ டவுனர் வந்து ரிக்வயர்டர் டவுன் வந்து 2 வைங்க. ஸோ அதாவது ரிக்வயர்டர் டவுன் ஹால் 2 வச்சுட்டு ரிக்வயர்டர் ட்ராஃபிஸ் வந்து 1,800-700 அந்த மாதிரி ரொம்ப கம்மியாகவே வைங்க. அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாட் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷில் போட்டுக்கோங்க. அண்ட் கிளான் லொக்கேஷன் வந்து இன்டர்நேஷ்னல் கொடுக்காதீங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா இந்தியா கொடுங்க. நிறைய பேர் என்ன நினைப்பீங்கன்னா ஏ யாரா நீ இன்டர்நேஷ்னல் கொடுத்தா தானே எல்லா இன்டர்நேஷ்னலில் இருக்கக்கூடிய எல்லா பிளேஸுமே வருவாங்க அப்படின்றது வந்து கரெக்ட் தான். பட் ஆனால் அது வந்து வர்றவங்களா இல்லையா அப்படின்றது வந்து 100% கேரண்டி கிடையாது. பட் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க வர்றதுக்கு வந்து இந்தியன் பிளேஸாக இருந்தாங்கன்னா அவங்க வர்றதுக்கு வந்து பர்சன்டேஜ் ஆஃப் வாய்ப்புகள் வந்து ரொம்ப 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 அதிகம் வாய்ஸ். ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்தியானே போட்டுக்கோங்க, அதுவே பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ வந்து இதோட முடிதான். நீங்கள் வந்து ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு கிரியேட்டர் கோடை வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு கிரியேட்டர் கோடை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரில, அண்ட் உங்களுக்கு கிரியேட் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோ போய் பாருங்கள். அதில் வந்து நான் எப்படி இந்த மாதிரி கிரியேட் பண்ணணும் அப்படின்றத பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்பவே நன்றி.